என் அன்பார்ந்தவர்களே, நேற்றைக்கு ராயபுரத்துலேருந்து ஒரு அன்பர் ஃபோன் பண்ணார். நான் நோட்ஸ் கூட எழுதிட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, சார் என் குழந்தைங்க ரெண்டு பேர், பெரியவோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, சின்னவோ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப குழப்பமாக இருக்குது. ரெண்டு பேருமே இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்களான்னா நாளைக்கு வேலை வாய்ப்புன்னு வரும்பொழுது நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படித்த அப்படின்னு அதை நெகட்டிவாக சொல்லுவாங்க, அதனால் அவங்கள கொண்டு போய் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில ப்ரைவேட் டீச்சர்ஸ் சொல்கிறாங்களாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் வேணாம், நீ கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருங்க. அப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துப்பாங்களா, ப்ரைவேட் ஸ்கூலில் போனால் தான் ஒரு மரியாதை இருக்குமான்னு கேட்குறாரு. அதோட என்ன கேட்குறாரு, வேலை வாய்ப்புன்னு வரும்பொழுது இப்போ பெரிய படிப்பு படிக்கணும், குழந்தை ஐஏஎஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் சார், உங்கள் வீடியோ இல்லை நான் பார்க்குறேன், அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு காரணம், நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அதை நெகட்டிவ் பாயிண்ட்டாக வச்சுப்பாங்கன்றத மனசுலேருந்து எடுத்துருக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஒன்றும் கேட்டிங்களேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முன்னுக்கு வந்தாங்க. இப்போ நம்ம சிவம் அவர்களை பற்றி நம்ம சொல்கிறோம், அப்துல் கலாம் அவர்களை பற்றி சொல்கிறோம். பல பேர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு முன்னுக்கு வந்தவங்கள அதை பாசிட்டிவாக தானே சொல்கிறோம். அதனால் அரசு பள்ளிக்கூடங்களை படித்தா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்றதை மனசில் வச்சுக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது, மேல் படிப்பு இல்லை வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா ப்ரைவேட் பள்ளிக்கூடம் தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன், இன்பா என்ற ஒரு கேர்ள், அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சடிச்சிருக்காங்க, தென்காசின்னு நினைக்கிறேன். அந்த கலெக்டர் அந்த குழந்தைய கூட்டு மரியாதை பண்ணியிருக்காரு, அதனால் எங்கே இருந்தாலும் படிக்கலாம். இதில் சொல்லும்போது ஒரு கியோ நான் எழுதின கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு பலூன் வியாபாரி, அதனால் உண்மையிலேயே நடந்தது இது, வந்து பீச்சில் ஒரு நாளைக்கு நான் போயிருக்கும் பொழுது ஒரு பலூன் வியாபாரி பார்த்தேன். அவர் கையில் நிறைய விதமான பலூன் பறக்க விட்டுட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, 6-7 வயசு இருக்கும் குழந்தை, அந்த குழந்தை பலூன் வியாபாரி வச்சுருக்க பலூன் மேலே பறக்கிற பலூன்லாம் பார்த்துட்டு, பலூன் வியாபாரிய அவர்களே நான் வந்து ஒரு சந்தேகம் மனசில் கேட்கலாமா, ஆ சொல்லு குழந்தை என்னன்னு கேட்குறாரு. பாருங்கள், நீங்கள் மேலே பலூன் பறக்க விடுறீங்க, அதில் ஊதா கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, ஏன் கருப்பு கலர் பலூனே இல்லை, கருப்பு கலர் பலூன் பறக்காதா அப்படின்னு கேட்குது. அந்த குழந்தைய கொஞ்சம் உத்து பார்த்தேன், அந்த குழந்தை கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அந்த பலூன் வியாபாரி சொன்ன பதிலில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பொறுமையாக இல்லை குழந்தை, ஏ கருப்பு கலர் பலூன் கூட பறக்கும், இதோ பாரு அப்படின்ட்டு தன்னுடைய பையிலேருந்து ஒரு கருப்பு கலர் பலூனை எடுத்து அதில் அந்த கேஸை ரொப்பி பறக்க விட்டு காமிச்சார். அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், குழந்தை பறக்கிறது பலூன் இல்லை, பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் தான். அதே மாதிரி தான் உன் மனசில் என்ன ஆழமான எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள் வச்சுருக்கோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குழந்தை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்குதா, தமிழ் மீடியத்தில் படிக்குதா, இல்லை ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா, இல்லை விலை உயர்ந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்களா, இல்லை ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா, கையில் டேப் வச்சுட்ருக்காங்களா, இல்லை சாதாரண நோட் புக்கில் எழுதிட்டுருக்காங்களா, மொபைல் ஃபோன் பெரிய காஸ்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, இல்லை சாதாரண டிஜிட்டல் மொபைல் மாத்திரம் கொடுத்துருக்கீங்களா, காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, இல்லை சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த குழந்தைகள் மனசில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நான் ஏற்கனவே நான் சொன்னேன். வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், என்னை நோக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அந்த குழந்தைகள். அடுத்தது அவர் கேட்டார், இங்கிலீஷில் பேசுவது எப்படின்னு. ஏற்கனவே நான் எபிசோட் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், எப்படி அதை கொண்டு வரணும் அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இங்கிலீஷ் மாத்திரம் தான் பேசணும், தாய்மொழி பேசக்கூடாதுன்னு அல்ல, 3 மொழிகள் தெரியணும். நாட்டுக்கு ஒரு அதிகமாக பேசக்கூடிய ஒரு மொழி, நாட்டு மொழி அது ஹிந்தியாக இருக்கலாம், உலகத்திற்கு ஆங்கிலம், நமக்கு வீட்டில் பேசக்கூடிய தாய்மொழி, இந்த 3த்துலேயும் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். அந்த வீடியோ நான் மறுபடியும் போடுறேன். என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னா எப்படி சார் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்கள். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் அடுத்த எபிசோடில் போடப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பல பேர்களுக்கு இந்த வீடியோ சென்று அடையட்டும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.
Vishwaksenaa, it is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksenaa Vidya Vikas Matriculation Higher Secondary School 95662055555, Vishwaksenaa Global Senior Secondary School 87545301700, Vishwaksenaa Arts and Science College for Women 86680566635, Vishwaksenaa College of Education B8 9444058844, Polivakam Thiruvallur, Vishwaksenaa Tiny Tots 85318111, Punganagar Thiruvallur.